இன்னைக்கு நம்ம தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். அது தேவையானது வந்து தேங்காய், பச்சை மிளகாய் ரெண்டு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு. தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகாயையும் போட்டு அரைச்சிக்கோங்க. இஞ்சி எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கம்மியாகவே போட்டுக்கோங்க, வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் சட்னி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மைதா தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.